இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அறிவியல் உண்மைகள். அறிவியல் உண்மைகள் தான் எங்களுக்கு ரொம்ப தெரியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அறிவியல் உண்மைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த அறிவியல் உண்மைகளையும் அது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அந்த புத்தகம் என்ன என்று இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக அணைகளை கட்டுவது. அணைகள் இப்போ பல டிசைனில் கட்டுறாங்க, பல ஹைட்டு லென்த்து அதிலெல்லாம் கட்டுறாங்க, இதில் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இந்த அணைகள் முதன் முதலாக எப்பொழுது கட்டினார்கள் என்று சொன்னால், இப்பொழுது ஜோர்டானில் இருக்கிற ஜாவா என்கிற அணை தான் முதலாவது கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். சரி, அது எப்போ கட்டப்பட்டது? கிமு 4வது நூற்றாண்டு அப்போயே கட்டிட்டாங்க. ஏறக்குறைய 2400 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டியாச்சு மனிதன். ஆனால் இந்த அணை கட்டுவதை குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது எப்போ எழுதினது அப்படின்னாக்க, கிமு 6வது நூற்றாண்டு. அதாவது அந்த ஆக்சுவலாக அணை கட்டின அந்த 4வது நூற்றாண்டை விட 2 நூற்றாண்டுகளுக்கு முந்தியது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது? ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். அந்த புத்தகம் என்ன என்று நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். இப்போ நம்ம போகலாம். ரெண்டாவது அறிவியல் உண்மையும், அது எழுதப்பட்ட காலமும், எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஃப்ரிட்ஜு கண்டுபிடித்தது. இதை ஒரு அமெரிக்காக்காரர் கண்டுபிடிச்சார், ஃப்ரெட் W.L. என்கிற ஒரு அமெரிக்கன். 1913 தான் அவர் கண்டுபிடிச்சார். அதாவது போன நூற்றாண்டு, கிபி 20வது நூற்றாண்டு. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை குறித்து நான் சொல்லிய அதே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ. இந்த வார்த்தை எழுதப்பட்டது கிமு 600, அதாவது 6வது நூற்றாண்டில். ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சது 1913. இந்த வார்த்தை பாருங்கள், உறைந்த மழை என்று சொன்னால் அது வந்து ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டிக்குள்ளே பண்டசாலை இருக்கிறதாம், அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம இப்பொழுது பொருட்களை சேர்த்து வைக்கிறோம். கல் மழை, கல் மழை என்று சொன்னால் அதுவும் ஐஸ் கட்டி, அதுவும் பண்டசாலை. அப்போ ஐஸ் கட்டிக்குள்ளே நீங்கள் பொருளை வைத்தீர்கள் என்றால் அது கெட்டுப்போகாமல் இருக்கும் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த புத்தகம் என்ன கடைசியில் பாருங்கள். இப்பொழுது நாம் மூன்றாவது அறிவியல் உண்மையும், அது எழுதப்பட்டதையும் குறித்து நாம் பார்க்கலாம். உலகம் மிகவும் தட்டையானது என்று பலர் நினைத்து கொண்டிருந்தனர். இப்பொழுதும் ஒரு சிலர் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஸ்கூலில் படித்தப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, உலகம் தட்டையானது என்று சொல்லி நினைத்து கொண்டு ஒரு மாணவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னால், இல்லை உலகம் உருண்டையாக இருக்குதுன்னு சொன்னான். அங்கெல்லாம் மனிதர்கள் நிற்கிறார்கள், நம்ம இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்குறோன்னா. எனக்கு நம்ப முடியலை, எப்படி உலகத்தின் விளிம்பிலே நிற்கிற ஒருவன், அதாவது ஒரு பால் மாதிரி இருக்குது உலகம், அந்த விளிம்பிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் இப்பொழுதும், எப்படி கீழே விழாமல் நிற்கிறான் தெரியல. இதுதான் கடவுளுடைய அதிசய படைப்பு. புவியீர்ப்பு விசை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், கண்டுபிடித்தார்கள். அந்த புவியீர்ப்பு விசையை மனிதன் கண்டுபிடித்தான், ஆனால் அந்த புவியீர்ப்பு விசையை உண்டாக்கியது யார் பாருங்க. இந்த தட்டை என்று சொல்லுகிறதை வந்து மாற்றி கிமு 500 பித்தகோரஸ் சொன்னார் உலகம் உருண்டையானது என்று சொன்னார். கிமு 380 அரிஸ்டாட்டில் இதை கண்டுபிடித்தார். இப்படி சயின்டிஸ்ட் எல்லாம் பூமி உருண்டையானது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஒரு புத்தகத்திலே அது எழுதியிருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த புத்தகத்திலே என்ன வார்த்தை எழுதியிருக்கிறது? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அவர்
பூமி உருண்டையின் மேல் வீற்று இருக்கிறவர். இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கவே வேண்டாம், அந்த புஸ்தகத்தை முன்னாடியே படிச்சிருந்தா போதும், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸி. சரி, அந்த வார்த்தை எப்பொழுது எழுதப்பட்டது? கிமு 740-700 எழுதப்பட்டது. ஆகவே அந்த புஸ்தகம் அறிவியல் உண்மைகளை எல்லாம் கூறுகிறது. எந்த ஒரு அறிவியலுக்கும் அது எதிரான புஸ்தகம் அல்ல. அந்த புஸ்தகம் அறிவியல் உண்மைகளை எல்லாம் சப்போர்ட் பண்ணுகிறது. அடுத்து நான்காவதாக ஒரு அறிவியல் உண்மையை நாம் பார்ப்போம், நட்சத்திரங்களை எண்ணுவதை குறித்து. இந்த உலகத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது யாருக்கும் தெரியாது. நம்ம மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை கண்டுபிடிப்பதற்கு டெலஸ்கோப் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அந்த டெலஸ்கோப்பில் வந்து கலீலியோ கிபி 15-ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து டெலஸ்கோப் வச்சு 30,000 நட்சத்திரங்களை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் இந்த பூமியை தாண்டி அண்டவெளி சராசரம்லாம் இருக்குது, அதனுடைய விட்டம் 100,000 ஒளி ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். அதுவும் கரெக்டாக தெரியல, இந்த அண்ட சராசரத்தினுடைய விட்டம் அதாவது டயாமீட்டர். அந்த 100,000 ஒளி ஆண்டு என்று யாரும் மெஷர் பண்ணலை என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, கருதப்படுகிறது. இந்த அண்ட சராசரத்தினுடைய விட்டம் 100,000 ஒளி ஆண்டு. ஒரு ஒளி ஆண்டு என்றால் 9.46 மில்லியன் கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்திலே 200,000,000,000 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் யாருக்கும் தெரியாது, இன்னும் யாரும் எண்ணவே இல்லை. அப்போ இந்த அண்ட சராசரம் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, நட்சத்திரத்தை யாரும் எண்ணவும் முடியாது. நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்னு ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குது. நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த புத்தகம் எழுதியது கிமு 14-ஆம் நூற்றாண்டு. சரிங்க, இப்படி சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே போகிறீங்களே, அது என்ன புத்தகம், அதையாவது சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது கடவுள் எழுதிய புத்தகம், இதுதான் பைபிள். பைபிள் பல உண்மைகளை முன்னாடியே அதில் எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியும்? கடவுள் தானே உண்டாக்குனாரு, அவர் தானே இந்த உலகத்தை உண்டாக்குனதுனால எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் பெரிய சயின்டிஸ்ட். ஆகவே பைபிளை நீங்கள் படியுங்கள், பல அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். பைபிளில் இயேசுவை கும்பிடுன்னு அப்படின்னு மாத்திரம் போடலை, பல சயின்ஸ் உண்மைகள் போடப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமான, அதிசயமான, வாழ்க்கைக்கு தேவையான, எல்லா காலத்திற்கும் ஒத்து வருகிற பல வார்த்தைகள் பைபிளில் எழுதியிருக்கிறது. அதை படித்து நீங்கள் ஞானியாக மாற உங்களுக்கு வாழ்த்துக்கள்.